பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த புதிய நாளில் அன்பின் வாழ்த்துக்கள். 1 சாமுவேல் 17:32. இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. தாவீது எல்லாரை பார்த்து, குறிப்பாக சவுலினிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இவன் நிமித்தம், அந்த இவன் கோலியாத், 40 நாட்கள் இஸ்ரவேலின் இராணுவத்தை கலங்க பண்ணினவன், ராஜாவையே கலங்க பண்ணினவன், அவனுடைய படை தளபதிகளையெல்லாம் கலங்க பண்ணினவன், அனைத்து இராணுவ வீரர்களும் தாங்கள் எதுவும் செய்ய முடியாது என்று ஒத்துக்கொள்ளத்தக்கதாக எல்லாருடைய இருதயத்தையும் கரைய பண்ணினவன் அவன் தான் கோலியாத். இவன் இப்ப அவன் நிமித்தம் ஒருவனும் கலங்க வேண்டியதில்லை என்று ராஜாவும் அவருடைய இராணுவ வீரர்களுக்கும் தைரியமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை. இது யார் சொல்றா? தாவீது என்கிற இளைஞன், சுமார் 17 வயது நிறைந்த ஒரு இளைஞனிடத்திலிருந்து தைரியமாய் புறப்பட்டு வந்த ஒரு வார்த்தை, உற்சாகமூட்டும் வார்த்தை. இதை போலதான் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை என்று சொல்லப்பட்டது போல, யாராவது உங்களை பயமுறுத்துறாங்களா, அவங்கள நினைச்சு நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு முன்பாக ஏதாவது ஒரு மிகப்பெரிய சவாலாக, உங்களால் சமாளிக்க முடியாததாக, உங்களுடைய பலனுக்கும் திராணிக்கும் மிஞ்சினதா இருக்கிறபடினாலே அதை நினைச்சாலே பயமா இருக்கா, அல்லது அதை குறித்து சிந்தித்து அதை குறித்த காரியங்களை பேசினாலே ஒரு விதமான படபடப்பா இருக்கா, அல்லது ஒரு தகவல் அதை காதுல கேட்ட உடனே இருதய துடிப்புல அதிகமாதா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எதை நினைச்சும் நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ பிள்ளைகளுக்கு எதிராக ஒன்றும் வெற்றி அடைய முடியாது. தேவ பிள்ளைகளுடைய இருதயங்களை எதுவும் யாரும் கரைய பண்ண ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். 40 நாள் பிரச்சனைக்கு ஒரு எளிய முறையில் ஆண்டவர் ஒரு தீர்வை கொடுத்தது போல, இந்த பராக்கிரமசாலியை, இராணுவ வீரனை, யுத்த வீரனை, ராட்சதனை எதிர்த்து வெற்றி பெறுவதற்கு ஆண்டவர் பிரம்மாண்டமான ஒரு நபரெல்லாம் கொண்டு வரல, சாதாரணமான ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு தாவீது என்கிற இளைஞனை கொண்டு ஆசீர்வாதமான விடுதலையை கொடுத்தார், ஜனங்களுக்குள் தைரியத்தை ஏற்படுத்தினார். இதே போல நீங்க நினைச்சிட்டு இருக்க அந்த பெரிய பிரச்சனைக்கு இந்த மாதிரி பெரிய லெவல்ல ஏதாவது செய்யப்பட்டாதான் அப்படின்லாம் இல்லை. இன்னைக்கு சாதாரணமான முறையில இன்னைக்கு வெளிப்படுகிற இந்த தேவ பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை, தேவன் மேல் நீங்கள் வைக்கிற நம்பிக்கை, ஆண்டவருடைய வசனத்தை நம்பி நீங்கள் செயல்படும் ஒரு சின்ன அனுபவம், ஒரு காரியம், அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். சோர்ந்து போகாதீங்க. இருதயம் கரைந்து போகிறதற்கு ஏற்ற எந்த காரியமா இருந்தாலும் அதுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. எப்படி அன்றைக்கு ஒரு தாவீதை ஆண்டவர் ஏற்படுத்தி இருந்தாரோ, அதை போல இன்றைக்கு நமக்காக ஒரு இயேசு இருக்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்ன தெய்வம் அவர். எதை குறித்து கலங்குகிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். எதை குறித்து கவலைப்படாது. எத்தனை நாளா கலங்கிட்டு இருக்கீங்க, கலங்காதீங்க. இது தீர்க்கப்பட முடியாதுன்னு சொல்லி நீங்களே முடிவு செய்யாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். ஒரு தாவீதை எழும்ப பண்ணி அந்த தாவீதின் மூலமாய் ஒரு சிறிய குலாங்கல் அந்த கோலியாத்தின் வீழ்ச்சிக்கு காரணமா இருந்தது போல, இந்த இயேசுவை விசுவாசித்து நீங்கள் பயன்படுத்துகிற ஒரு விசுவாசமான வார்த்தை உங்களுக்கு எதிராக இப்பொழுது கலங்க பண்ணி கொண்டிருக்கிற அந்த காரியத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும். விசுவாசியுங்கள், வார்த்தைகளை நம்பிக்கையோடு அறிக்கையிடுங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவனே, ஒருவனுடைய இருதயமும் இவன் நிமித்தம் கலங்க வேண்டியது இல்லை என்று சொல்லி அன்றைக்கு அத்தனை பேருக்கும் ஒரு சந்தோஷமான நற்செய்தியை கொடுத்தது போல, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் எது நிமித்தம் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, யார் நிமித்தம் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, அதற்கெல்லாம் ஒரு பரிகாரத்தை உம்முடைய வசனத்தின் மூலமாய், உம்முடைய நாமத்தின் மகிமை கண்டு நீ செய்கிறதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.